அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சங்கீத முன்மூர்த்திகளில் இவரும் ஒருத்தர். அவர் பேர் தான் சியாமா சாஸ்திரி. ஏப்ரல் 26ஆம் தேதி பிறந்திருக்கிறார். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சியாமா சாஸ்திரியோட பிறந்த தினம் தான் இன்று. திருவாரூரில் 1762 பிறக்கிறார். இயற்பெயர் வெங்கட சுப்பிரமணிய சர்மா. வீட்டில் செல்லமாக சியாமா கிருஷ்ணா என்று அழைத்தனர். பின்னாளில் அதுவே நிலைத்து விட்டது அந்த பெயர். இளம் வயதிலேயே இவருக்கு சங்கீதத்தில் அதிக ஈடுபாடு இருந்தது. ஆனால் தந்தை அதை விரும்பவில்லை. தாயின் ஆதரவிலும் இறைவன் அருளாலும் இவரது சங்கீதத்திறன் வளர்ந்தது. தந்தையிடம் சமஸ்கிருதம், தெலுங்கு கற்றுக்கிறார். தனது தாய்மாமனிடம் இசை பயில்கிறார். பின்னர் சங்கீத சுவாமி என்பவரிடம் சாஸ்திரிய சங்கீதத்தின் தத்துவங்கள், தாள, கதி, நடை, வேதங்களின் கிரமங்கள் போன்ற நுட்பங்களை கற்றுக்கிறார். சங்கீத சுவாமி தன்னிடம் இருந்த அரிய இசை சுவடிகளை இவரிடம் கொடுத்து பச்சிமிரியம் ஆதித்யப்பரிடம் சென்று சங்கீதம் கற்குமாறு கூறி அனுப்பி வைக்கிறார். பெரும் இசைஞானியான ஆதியப்பர் சங்கீதத்தின் நுட்பங்கள், ராகங்களின் தன்மைகளை வீணையில் வாசித்து பாடி காட்டியும் இவருக்கு விளக்கிறார். உன் வாக்கில் காமாட்சி தாண்டவம் ஆடுகிறாள் என்பாராம். உன் வாக்கில் காமாட்சி தாண்டவம் ஆடுகிறாள் என்று வந்து இவர்கிட்ட கூறுவாராம். யார்? ஆதியப்பர். யார்கிட்ட கூறுவார்? சியாமா சாஸ்திரிகிட்ட. சங்கீத சாஸ்திர நுட்பங்களை நன்கு கற்ற இவர் இளமையிலேயே பாடல்கள் இயற்ற தொடங்கினார். முதலில் சமஸ்கிருதத்திலும் பிறகு தெலுங்கிலும் பாடல் இயற்றினார். இவரது பாடல்கள் சரணாகதி தத்துவத்தை உணர்த்துபவை. தெய்வ புலமைமிக்க வாக்கேயக்காரர் என்று இவரை பலரும் போற்றி புகழ்ந்து கொண்டாடினர். உயரமான தோற்றமுடையவர், காதில் கடுக்கன், ஜரிகையிட்ட பஞ்ச கச்ச வேட்டி அங்கவஸ்திரத்துடன் வீதியில் கம்பீரமாக நடந்து சென்றால் இதோ காமாட்சிநாதர், அதாவது மன்னிக்கவும் காமாட்சி தாசர் சங்கீத சாகித்ய கலாநிதி போகிறார் என்று மக்கள் மிகுந்த மரியாதையுடன் வணங்குவார்களாம். வள்ளலாறு போகும்போத கூட திகம்பர சாமியார்னு ஒருத்தர் இதோ ஒரு உத்தமர் போகிறார் அப்படின்னு சொல்லி வள்ளலாரை வந்து திகம்பர சாமியார் குறிப்பிடுவாராம். அதை நம்ம இங்கே ஒருங்கிணைச்சு பார்க்க முடியிருக்கு, தொடர்புபடுத்தி பார்க்க முடியிருக்கு. மும்மூர்த்திகளில் முதல்வராக விளங்கிய தியாகராஜர் இவரது சமகாலத்தவர். 1762 அந்த வருஷத்தை சார்ந்தவரான்னு தெரியல, ஆனால் இந்த காலத்தை சார்ந்தவர். இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் பாடிக்கொண்டே இசை குறித்து பேசிக்கொண்டிருப்பார்களாம். சங்கீதத்தில் மிகவும் திறமை வாய்ந்த, அதே நேரம் ஆணவமிக்க பொப்பிலி கேசவையா என்போர் பலரையும் போட்டி கிளைத்து அவர்களை வென்று அடிமையாக்கி வந்தார். தஞ்சைக்கு வந்து சரபோஜி மன்னரிடம் தன்னை இசையில் வெல்ல யாராவது உள்ளனரா என்று சவால் விடவும் செஞ்சிருக்கிறார். யாரு? அந்த பொப்பிலி கேசவையா. அனைவரும் சியாமா சாஸ்திரியை பாடச் சொல்லலாம் என்றனர். போட்டி இசையில் விருப்பமில்லை என்றாலும் அரண்மனை சென்று பாடினார். இந்த சிறுவனா எனக்கு போட்டி என்று முதலில் எக்காலமிட்ட அவர் இறுதியில் காமாட்சி அம்மன் அருள் பெற்ற சியாமாவை வென்றார். நான் தோற்றேன் என்று தோல்வியை ஒப்புக்கொண்டான். சுமார் 300 கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் இவர் வந்து, சியாமா சாஸ்திரி. இவரது பெரும்பாலான பாடல்கள் காமாட்சி அம்மன் பெயரில் அமைந்துள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் பெயரிலும் பல கிருதிகளை இயற்றியுள்ளார். அம்மன் சன்னதியில் நவரத்ன மாளிகைன்னு தான் போட்டிருக்கான், ஆனால் மாளிகையான்னு தெரியல. நவரத்ன மாளிகை என்னும் பிரசித்தி பெற்ற 9 கிருதிகைகளை பாடியுள்ளார். கர்நாடக இசையில் கரைகண்டு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக புகழ்பெற்ற சியாமா சாஸ்திரி 65 வயசில் 1827 மறைஞ்சு போயிடுறார்.
மாபெரும் ஒரு ஆளுமை. திருவாரூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஏப்ரல் 26ஆம் தேதி பிறந்தவர். சங்கீத மும்மூர்த்திகள்லையும் இவர் ஒருவர். இந்த மாபெரும் ஆளுமையை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த இசை ஆளுமை, இசை ஆன்மீக ஆளுமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு பிரபலமானவராக இருந்திருக்கிறார். இவரை நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.